வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போனோம்னா, ஏடிஎம் கார்டு, அதாவது டெபிட் கார்டு இல்லாமல் எப்படி நம்ம வந்து ஏடிஎம்லேருந்து கேஷ் வித்ட்ரால் பண்ணுறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நார்மலாக நம்ம ஏடிஎம்மில் டெபிட் கார்டோ இல்லை கிரெடிட் கார்டோ வச்சு தான் நம்ம ஏடிஎம்லேருந்து கேஷ் வித்ட்ரால் பண்ணுவோம். இப்போது நம்ம டெபிட் கார்டை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டோம், இல்லை வந்து கிரெடிட் கார்டை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டோம், இல்லை நம்மக்கிட்ட கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ எந்த கார்டுமே இல்லை ஆனால் கேஷ் வித்ட்ரால் பண்ணோம்னா, இப்போ ஏடிஎம்லேருந்து எப்படி வித்ட்ரால் பண்ணுறோன்றத பற்றி நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ என்கிட்ட ஐசிஐசிஐ மொபைல் பேங்க் அக்கௌண்ட் இருக்குது, இதை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ வந்து நான் என்னோடய மொபைலில் ஐ மொபைல் ஆப்பை லாகின் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து கார்ட்லெஸ் கேஷ் வித்ட்ரான்றதை சூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அட் ஐசிஐசிஐ ஏடிஎம்ன்றதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து நியரஸ்ட்டாக நமக்கு எந்த ஒரு ஐசிஐசிஐ ஏடிஎம்லேயும் போயிட்டு நம்ம கேஷ் வித்ட்ரால் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எவ்வளோ அமௌண்ட்டு தேவைப்படுன்றதை நம்ம சூஸ் பண்ணணும். நான் இப்போ 200 ரூபாய் சூஸ் பண்ணுறேன். அடுத்து டெம்பரவரி பின் நம்பர்னு ஒன்று கேட்கும். இந்த டெம்பரவரி பின் நம்பர்ன்றது நம்மளோட ஏடிஎம் கார்டு பின் நம்பர் கிடையாது, ஜஸ்ட்டு இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு பின் நம்பர் செட் பண்ணோம். நான் இப்போதைக்கு 1, 2, 3, 4 சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணதுக்கப்புறம் நான் சப்மிட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளோட டேட்டா வந்து ஷோ பண்ணோம், அதாவது அமௌண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன் எவ்வளோ, அதுக்கப்புறம் இந்த டிரான்சாக்ஷன் டேட் என்ன, இந்த டிரான்சாக்ஷனோட வேலிடிட்டி, அதாவது இந்த டிரான்சாக்ஷன் வந்து 6 மணி நேரம் மட்டும்தான் வேலிடிட்டி இருக்கும், அதுக்குள்ளே நம்ம வந்து ஏதோ ஒரு ஏடிஎம்மில் போய் வித்ட்ரா பண்ணணும். அப்படி நம்ம ஏடிஎம்குள்ளே வித்ட்ரா பண்ண உடனே தான் டிரான்சாக்ஷன் ஜஸ்ட்டு கேன்சல் ஆகிடும், அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளோட ரெக்வஸ்ட் வந்து ப்ராசஸ் ஆகிடும், அது வந்து சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வரும். இந்த மெசேஜில் வந்து 6 டிஜிட் பின் நம்பர் ஒன்று இருக்கும். இந்த 6 டிஜிட் பின் நம்பர் ப்ளஸ்ஸு நாம் ஆல்ரெடி செட் பண்ண டெம்பரவரி பின் நம்பர், இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஏடிஎம்மில், அதாவது ஐசிஐசிஐ மொபைல் ஏடிஎம்மில் வந்து நம்ம டெபிட் பண்ண போகிறோம் அமௌண்ட்டை. இதில் டெம்பரரி பின் நம்பர்ன்றது ஜஸ்ட்டு 6 ஹவர்ஸ் மட்டும்தான் ஒர்க் ஆகும். இதுக்கும் ஏடிஎம் பின் நம்பருக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது, அதனால் நீங்கள் வந்து ரெண்டுத்தையும் குழப்பிக்க வேணாம். டெம்பரரி பின் நம்பருக்கு ஒரு 6 மணி நேரம் மட்டும் யூஸ் ஆகும். அப்படி இல்லைனா நீங்கள் டெம்பரரி பின் நம்பரும் ஏடிஎம் பின் நம்பரும் நீங்களே வந்து சேமாக கூட சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து ஐசிஐசிஐ மொபைல்லேருந்து ரெக்வஸ்ட் பண்ண மெசேஜ் வந்துருச்சு. நான் இப்போ இந்த மெசேஜ் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். இதில் என்ன அவங்க சொல்லியிருக்காங்கன்னா, உங்களோட டிரான்சாக்ஷன் வந்து 200 ருபீஸ்க்கு வந்து எங்களுக்கு ரெக்வஸ்ட் வந்திருக்கு, அதில் ரெஃபரன்ஸ் கோடு வந்து அதற்கு உங்களை 148605 இந்த ரெஃபரன்ஸ் கோடு ப்ளஸ் நம்ம வந்து டெம்பரவரி பின் நம்பர் செட் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த டெம்பரவரி பின் நம்பர் இந்த ரெண்டுத்தையுமே யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஏடிஎம்மில் வந்து காசு வித்ட்ரா பண்ண போகிறோம். இதுக்கு நியரஸ்ட்டாக இருக்கிற ஒரு ஐசிஐசிஐ மொபைல் ஏடிஎம்க்காக நான் போகணும். நான் இருக்கிறது வந்து இப்போ வந்து சென்னையில் இருக்கேன். இப்போ சென்னையில் நியரஸ்ட்டாக எனக்கு பக்கத்தில் என்ன ஏடிஎம் இருக்கோ அந்த ஏடிஎம்க்கு நான் போக போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து நேரடியாக லைவ் டெமோ உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஐசிஐசிஐ ஏடிஎம்க்கு வந்தாச்சு. இப்போ நேரடியாக போயிட்டு நம்ம எப்படி வந்து வித்ட்ரா பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு வந்து டெமோ பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம வந்து ஏடிஎம்குள்ளே போகிறோம். ஏடிஎம்மோட டிஸ்பிளே ஸ்க்ரீனில் கேஷ்லெஸ் வித்ட்ரால் இருக்குது, அதை நான் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணதுக்கப்புறம் மொபைல் நம்பர் கேட்குது, அதாவது நம்ம பேங்க்கில் என்ன மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கோம் அந்த மொபைல் நம்பரில் நான் லிங்க் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு எஸ்எம்எஸில் வந்து 6 டிஜிட் பின் நம்பர் கேட்குது, நான் அந்த 6 டிஜிட் பின் நம்பரை என்ட்ரி பண்ணுறேன். 6 டிஜிட் பின் நம்பர் என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து டெம்பரவரி பின் நம்பர்னு கேட்டோம். நம்ம அது டெம்பரவரி பின் நம்பர் 4 டிஜிட் பின் நம்பர் என்ட்ரி பண்ணியிருப்போம். அந்த 4 டிஜிட் பின் நம்பரை என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் நம்மளோட டிரான்சாக்ஷனை வந்து செக் பண்ண சொல்லணும், அதாவது நம்ம எவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்கோம், எவ்வளோ அமௌண்ட் டெபிட் வித்ட்ரா பண்ண போகிறீங்கன்னு கேட்கும். நம்ம வந்து மொபைலில் ஆப்பில் வந்து எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தோமோ அதே அமௌண்ட் தான் இங்கேயும் கொடுக்கணும். ஆனால் அங்கே அதில் 200 ரூபாய் கொடுத்துருந்தேன், இப்போ அதே 200 ரூபாய் நான் அதில் சூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நான் வந்து கரெக்ட் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவலாக எப்படி ஏடிஎம்மில் அமௌண்ட் வருமோ அதே மாதிரி அமௌண்ட்டை நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த ப்ராசஸ் வந்து நம்ம நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் இல்லது ரிலேட்டிவ் யாருன்னா வந்து அவுட் சைடில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட வந்து யூபிஐ மொபைல், அதாவது கூகுள் பே, அமேசான் பே, இது மாதிரி எந்த பேவும் யூஸ் பண்ணலை, அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட ஏடிஎம் கார்டு கிரெடிட் கார்டு எந்த கார்டும் இல்லை, ஆனால் அர்ஜெண்ட்டாக கேஷ் தேவைப்படுன்ற போது நம்ம நம்மளுடைய அக்கௌண்ட்லேருந்தே இது மாதிரி கேஷ்லெஸ் வித்ட்ரால் ரெக்வஸ்ட்டு கொடுத்துட்டு அதில் இருக்கிற 6 டிஜிட் பின் நம்பர் ப்ளஸ்ஸு 4 டிஜிட் டெம்பரவரி பின் நம்பர் கொடுத்தோங்கன்னா அந்த அமௌண்ட்டை வந்து அவங்க அங்கே இருக்கிற ஏதோ ஒரு ஐசிஐசிஐ மொபைல் ஏடிஎம்மில் வந்து வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ப்ராசஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதே கேஷ்லெஸ் வித்ட்ரால மற்ற பேங்க்லேயும் வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. என்கிட்ட இப்போ ஐசிஐசிஐ மொபைல் பேங்க் இருக்கிறதுனால நான் உங்களுக்கு ஐசிஐசிஐ வச்சு டெமோ பண்ணி காட்டேன். இதே ப்ராசஸ் தான் மற்ற பேங்க்லேயும் இதே மாதிரி தான் யூஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராசஸில் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். அதாவது நாம் நம்மளுடைய அமௌண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி 2 செக்யூரிட்டி பாயிண்ட் இருக்குது, அதாவது நம்மளுடைய மொபைலுக்கு எஸ்எம்எஸ் வரும், அந்த எஸ்எம்எஸில் 6 டிஜிட் பின் நம்பர் இருக்கும், அந்த 6 டிஜிட் பின் நம்பர் போட்டதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் போகும். அதுக்கப்புறம் தான் வந்து 4 டிஜிட் டெம்பரவரி பின் நம்பர் கேட்கும், அந்த டெம்பரவரி பின் நம்பர் 4 டிஜிட் போட்டதுக்கப்புறம் நம்மளோட கேஷ் வந்து வித்ட்ரா ஆகும். அதனால் இதில் வந்து செக்யூரிட்டி ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது, இதை நம்ம தாராளமாக யூஸ் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ்.
ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட லைஃப்பில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற இன்ஃபர்மேஷன் நிறைய தர்ற வீடியோஸ் வந்து உங்களுக்கு இந்த சேனலில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.